மதுரையில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளில் தனியார் நிறுவனத்தின் கவனக்குறைவால் பாதிப்பு. வண்டியூர் கண்மாயில் கழிவுநீர் கலப்பதால் சூழலியல் ஆபத்து. சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவால் 120 ரூபாயை எட்டியது தக்காளி. திருநெல்வேலியில் கிலோ 110 ரூபாய்க்கும் மதுரை கன்னியாகுமரியில் கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாடு அரசின் பண்ணை பசுமை கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை. வழக்கத்தை விட அதிக அளவில் தக்காளியை கொள்முதல் செய்த கூட்டுறவுத்துறை. வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் 10 காசுகள் முதல் அதிகபட்சம் 25 காசுகள் வரை அதிகரிப்பு. ஈரோட்டில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான அண்ணா மேம்பாலம் 50 ஆண்டுகளை கடந்தது. சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் தமிழ்நாடு அரசு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிறந்து 2 நாட்களே ஆன ஆண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழப்பு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் வாக்குவாதம். அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆளுநர் உத்தரவிட்டது அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது எனவும் ஆர் என் ரவிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல் ஜனநாயக படுகொலை என முரசொலியில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான போர் எனவும் விமர்சனம். ஊழல் செய்து கட்சிக்கு அதிக நிதி கொடுத்ததால்தான் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற துடிக்கிறார் ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மேட்டூர் தண்ணி வராததால் திருவாரூர் மாவட்டத்தில் 3000 ஏக்கர் குறுவை பயிர்கள் பாதிப்பு. விதைத்து 20 நாட்களே ஆன நிலையில் விவசாயிகள் கவலை. புதுக்கோட்டை அருகே தந்தை வாங்கிய கடனுக்காக 11 வயது மகளை கடத்திய நிதி நிறுவன ஊழியர் தவணை தொகையை செலுத்தினால் விடுவிப்பதாக கூறியவரை கைது செய்த காவல்துறை. டெல்லியில் சோனியா காந்தி தலைமையில் இன்று மாலை கூடுகிறது காங்கிரஸ் நாடாளுமன்ற உத்திகள் குழு. பொது சிவில் சட்டம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை. மகாராஷ்டிராவின் புல்தானா பகுதியில் பேருந்து தீப்பற்றி விபத்து. முழுவதுமாக எரிந்த நிலையில் 26 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். கோவை புரோசோன் மாலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் உணவு திருவிழா. விதவிதமான உணவு வகைகளை ரசித்து ருசித்த பார்வையாளர்கள். லால்சலாம் படப்பிடிப்பிற்காக திருவண்ணாமலை வந்த நடிகர் ரஜினிகாந்த். அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம். துவரம்பருப்பு விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. கூடுதலாக 12 லட்சம் டன் இறக்குமதி செய்ய திட்டம். நடப்பாண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. நடைப்பயணமாகவும் குதிரையிலும் பனிலிங்கத்தை காண பக்தர்கள் பயணம்.
பிரான்சில் 17 வயது சிறுவன் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தால் 5வது நாளாக தொடரும் வன்முறை. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக 900 பேர் கைது.